ஆண்டின் பொது காலம் முதல் வாரம் திங்கட்கிழமை. தாய் கருவிலென்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். என்ன ஆனந்தம் என் நெஞ்சில் கண்டேனே, உன்னோடு நான் கண்ட சொந்தங்கள் என்னாலும் வாழ்க. அந்த தேவன் தந்த வாழ்க்கை அழகானது, வந்து போகும் இந்த நாட்கள் இனிதானவை. காணுதே என் மனம் தாயின் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 14-20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் காணும் வாலிபம் வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்னயாவும் ஞாபகம். வாராது வந்த வாழ்வினில் நான் காணும் வாலிபம் வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்னயாவும் ஞாபகம். ஒரு வழியில் ஆசைகள் மனித துயரோசைகள், ஒரு வழியில் ஆசைகள் மனித துயரோசைகள் இன்பங் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனது பொது பணிக்காலத்தை துவங்குகின்றார். நமக்கெல்லாம் பொதுவான ஒரு அழைப்போடு, மேலும் அது சவால் என்று கூட நாம் கூறலாம். காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆம், 2000 ஆண்டுகளாக மீட்பருக்காக காத்திருந்த உலகிற்கு மீட்பர் வந்துவிட்டார். காலம் நிறைவேறும் போது கடவுள் தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். அன்பிற்குரியவர்களே, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இயேசுவின் அழைப்போடு இன்றைய நமது சிந்தனையை துவங்கலாம். மனம் மாறுங்கள், இதே அழைப்புதான் திருமுழுக்கு யோவானும் அந்த மக்களுக்கு கொடுத்தார். இப்போது இயேசு தனது பணியை துவங்குகின்றார் அதே அழைப்போடு, மனம் மாறுங்கள் மற்றும் நற்செய்தியை நம்புங்கள் என்று. அன்பிற்குரியவர்களே, மனம் மாறுங்கள் என்பதை கிரேக்கத்தில் மெத்தனோயா என்று கூறுவார்கள். அதாவது, நமது வாழ்க்கையை மறுபக்கமாக திருப்பி போட்டு அதன் பயனாக நமது வாழ்க்கையை தொடர்வது. நமது வாழ்க்கையை ஒரு நேர்பாதையிலிருந்து அதற்கு நேரான எதிர்பாதைக்கு திருப்புவது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக மறுபக்கமாக திரும்புவது. ஆம், அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியை நம்புவதற்காக நற்செய்தி நமக்கு விடுக்கும் சவால்களை ஏற்றுக்கொள்வதற்காக நமது வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம். இயேசு இவ்வாறு கூறுகின்றார், இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எதுவாகவோ இருக்கட்டும், இதோ இந்த நேரத்தில் நற்செய்திக்கான அறைகூவல் உங்களிடையே வந்துள்ளது. எனவே ஏற்கனவே இருக்கும் பழைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். அப்பொழுதுதான் நற்செய்தியை முழுமையாக நம்ப முடியும், நற்செய்தியை முழுமையாக வாழ முடியும். நற்செய்தியாம் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்று நாம் காணும் முதல் சீடர்கள் தீமோன் பேதுருவையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் இயேசு அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது பார்க்கின்றார். அவர்களை அழைக்கின்றார் ஒரு அழைப்போடு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று கூறுகின்றார். அவ்வாறு இயேசுவின் அழைப்பை கேட்டவுடன் அவர்கள் எதுவும் யோசிக்கவில்லை. நற்செய்தி வாசகம் இவ்வாறு கூறுகின்றது, உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆம், அன்பிற்குரியவர்களே, மீனவர்களின் வயிற்று பிழைப்புக்காக, வாழ்க்கை பிழைப்புக்காக இருக்கும் ஒரே ஆயுதம் வலைகளும் அவர்கள் வைத்திருக்கும் படகும் தான். அதை உடனடியாக அவர்கள் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்பிற்குரியவர்களே, இங்கே மனமாற்றம் நடக்கின்றது. தங்களது பழைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக அவர்கள் விடுபட்டு உடனே விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்கின்றார்கள். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்ற இயேசுவின் அறைகூவலுக்கு செவிமடுக்கின்றார்கள். அதனால் உடனே அவர்கள் தங்களது வாழ்க்கையை மாற்றுகின்றார்கள், இயேசுவின் சீடர்களாக மாறுகின்றனர். இரண்டாவதாக, செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு காண்கின்றார், அவர்களையும் அழைக்கின்றார். அவர்களும் வேறு எதுவும் கூறவில்லை, தங்கள் வைத்திருந்த படகையும் அனைத்து உடைமைகளையும் தங்கள் தந்தையோடு அங்கேயே விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்கின்றார்கள். அங்கேயும் மனமாற்றம் நிகழ்கின்றது. தங்களது வாழ்க்கையை புது வாழ்க்கையாக மாற்றி இயேசுவின் சீடர்களாக தங்களை உட்படுத்துகின்றனர். ஆம், அன்பிற்குரியவர்களே, மனம் மாறுவது என்பது ஏதோ ஒரு நொடி பொழுதில் நிகழ்ந்துவிடுமா என்று நாம் சிந்தித்தும் பார்க்கும் போது அது நாம் மனது வைத்தால் நிச்சயமாக நிகழும் என்பதை இயேசு இங்கே சுட்டி காட்டுகின்றார். அங்கே ஒரே ஒரு அழைப்பு தான் கொடுக்கப்படுகின்றது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று.
உடனே அவர்களது மனம் மாற்றம் பெறுகின்றது. அவர்களது வாழ்க்கையை புரட்டி போடுகின்றார்கள். இயேசுவை நம்புகின்றார்கள். நற்செய்திக்காக தங்களது வாழ்வை அர்ப்பணிக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை மிக்கது. ஊற்றுவ தலைவர் இயேசுவிடம் கூறுகின்றாரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்குள் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஊழியன் குணமடைவான் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் வார்த்தையில் முழுமையாக நம்பிக்கை வைக்கும் போது நமது மனம் மாற்றம் உடனடியாக நிகழ்கின்றது. ஏனென்றால் நம்மை அழைக்கும் ஆண்டவர் அத்தகைய வல்லமை கொண்டவர். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இயேசுவின் அழைப்பிற்கு செவிமடுப்போம். நமது வாழ்க்கையை புரட்டி போடுவோம். இயேசுவின் பக்கம் திருப்புவோம். அவர் நமக்கு காட்டும் ஒளியின் வழியில் நாம் நடப்போம். அப்போது இறையாட்சி நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். இதற்கான அருள் வரங்களை இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். நமக்குள் இருக்கும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் அன்றாட வாழ்வின் இடையூறல்களையும் உடனடியாக விட்டுவிட்டு இயேசுவின் பக்கம் நம்மையே திருப்புவோம். அப்போது நமது வாழ்வில் அளப்பெரிய மாற்றங்களை அவர் செய்திட காத்து கொண்டிருக்கின்றார். எனவே மனம் மாறுவோம். நற்செய்தியை நம்புவோம். இயேசு நமது வாழ்வில் நடத்தும் அதிசயங்களை கண்கூடாக கண்டு இறைவனில் நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். ஆமீன். துன்பங்கள் காண்கிறேன், அவர் அழுகுரல் செவியில் கேட்கிறேன், அவர் மனம் படும் வேதனை உணர்கிறேன், அவர்களை மீட்க இறங்கி வந்தேன். நான் உன்னை தேர்வு செய்தேன், என் பதினியாய் அனுப்புகிறேன். ஜனவரி 10 இன்றைய புனித நிசா நகரத்து புனித கிரகரி. மறைசாட்சியின் மகளான எமிலியாவின் புதல்வனாக கப்பதோக்கியாவின் தலைநகரான செசரியாவில் ஏறக்குறைய 334 பிறந்தவர் கிரகரி. 3 கப்பதோக்கிய நகர தந்தையர்களுள் இவரும் ஒருவர். மற்றவர்கள் புனித பெரிய பாசில் மற்றும் கிரகரி நசியான்சன் ஆவர். 10 குழந்தைகளுக்கு பெற்றோரான இவரின் தந்தை பேசில், தாய் எமிலியா, இருவரும் புனிதர்கள். இவரின் பாட்டி மக்ரீனா. சகோதரர்கள் பெரிய பாசில் மற்றும் செபஸ்தே பீட்டர் மற்றும் சகோதரி மேக்ரீன் அனைவருமே முன்மதியுடைய கண்ணியராக வாழ்ந்து புனித நிலையில் இருக்கிறார்கள். தமது அண்ணன் மீது தம் உயிரையே வைத்திருந்த கிரகோரி எமது தந்தையும் ஆசிரியனும் என்று அண்ணனை புகழ்ந்தார். புனித பேசில் தமது தம்பிகள் இருவரும் கல்வி அறிவு பெற்று வரலாற்றில் நிலையான இடத்தை பெற வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்டார். அண்ணனை எண்ணப்படி நன்கு படித்தாலும் சுறுசுறுப்பு இல்லாதவராகவே கிரகோரி இருந்தார். ஒரு நாள் ரோமையின் 12 படையணியைச் சேர்ந்த 40 புனிதர்களின் திருப்பண்டங்கள் கிரகோரியின் வீட்டிற்கு அருகில் இருந்த கோவிலில் நிறுவப்பட்டது. இது இவருடைய மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தார். இறைவனின் அழைப்பை உணர்ந்தாலும் தான் குருத்துவ வாழ்வுக்கு தகுதியற்றவர் என்று முடிவெடுத்து
திருமணம் செய்து கொண்டார். தம்பியிடம் வெளிப்படும் இறைவனின் அன்புருவை கண்டுகொண்ட புனித பேசில் மற்றும் கிரகோரி நசியான்சன் இருவரும் தொடர்ந்து கிரகோரியிடம் ஆன்ம உரையாடல் நடத்தி வந்தார்கள். இறைவனின் குரலுக்கு கிரகோரி செவிமடுத்தார். ஏறக்குறைய 362 ஆண்டில் குருத்துவ திருப்பொழிவு பெற்றார். 371 புனித பேசில் இவரை ஆயராக உயர்த்தினார். அதற்கு காரணம் இருந்தது. இறை தந்தையும் இயேசு கிறிஸ்தவும் ஒரே இறை இயல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறை இயல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுசின் தப்பறை கொள்கையை பேரரசர் வேலன்ஸ் பின்பற்றி வந்தார். இவரை எதிர்த்து வாதிடவும் வெற்றி கொள்ளவும் அத்தனாசியன் ஆயர்களின் ஆதரவும் வாக்குகளும் ஆயராக இருந்த பேசிலுக்கு தேவைப்பட்டது. சசிமா மறை மாவட்டத்தில் ஏற்கனவே கிரகோரி நசியான்சன் இருந்தார். எனவே நிசா மறை மாவட்டத்திற்கு தம் தம்பி கிரகோரியை பேசில் நியமித்தார். தமக்குத்தான் ஆயர் பதவி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது. போந்துசின் ஆளுநர் டெமோசதேனஸ் கூட்டிய கிழக்கத்திய ஆயர்களின் கூட்டத்தில் நிசா நகர் கிரகோரிக்கு எதிராக வாதங்களை எடுத்து வைத்தார்கள். ஆலய சொத்துக்களை அபகரித்து கொண்டார் என்று பழி சுமத்தினார்கள். கிரகோரியை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆளுநரும் கைது செய்ய ஆள் அனுப்பினார். இக்கதையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கிரகோரி வந்தவர்களுடன் முகமலர்ச்சியுடன் சென்றார். ஆளுநரின் அவையில் கிரகோரி மிகவும் மோசமாக நடத்தப்பட்டார். எனவே மனம் வெறுத்து போனவராக தப்பிக்க வழி தேடினார். கிடைத்தபோது தப்பித்து சென்று பாதுகாப்பான இடத்தில் மறைந்து கொண்டார். 376 கூட்டப்பட்ட நிசா நகர பெருமன்றத்தின் முடிவின்படி கிரகோரி ஆயர் பொறுப்பிலிருந்தும் அகற்றப்பட்டார். 2 ஆண்டுகள் பேரரசன் வலன்ஸ் மறையும் வரை நகரம் நகரமாக கிராமம் கிராமமாக தலைமறைவாக ஓடிக்கொண்டே இருந்து வலன்ஸின் மறைவிற்கு பிறகு புதிய பேரரசர் கிராசியன் கிரகோரியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஆயர் பொறுப்பை வழங்கினார். சில மாதங்களிலேயே 379 ஜனவரியில் இவரின் அண்ணன் பேசில் இறந்தார். அதன் பிறகு கிரகோரி முழு வீச்சில் பணியாற்ற ஆரம்பித்தார். இறையியல் மெய்யியல் சார்ந்த கட்டுரைகளும் மறையுரைகளும் எழுதினார். ஆன்ம வாழ்வு குறித்து எழுதினார். மூவர் இறைவன் பற்றியும் கிறிஸ்துவின் இறை மனித இயல்பு பற்றியும் யாராலும் ஈடுகொடுக்க முடியாதபடிக்கு பேசினார். இறைவனை தனிஜபம் மற்றும் தியானத்தில் மட்டுமல்ல குழு வழிபாட்டிலும் திருச்சபையின் தூய வாழ்விலும் கண்டுகொள்ளலாம் என்றார். அவர் மேல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போது வேதனை இவரை ஆட்கொண்ட போதும் இறுதி வரை தம் அழைத்தலில் நிலைத்திருந்தார். பணியாளர் ஓய்வுக்கு உரிமையுடையவரே என்பதற்கு ஏற்ப 395 மார்ச் 9 நித்திய ஓய்வுக்கு சென்றார். அன்பிற்குரியவர்களே, நிசா நகரத்து புனித கிரகோரியின் விழாவை நினைவு கூறும் இன்றைய நாளில் இந்த புனித கிறிஸ்துவுக்காக விசுவாச கோட்பாடுகளை அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் கொண்டு அதில் இறுதி வரை உறுதிப்பாட்டுடன் இருந்து மக்களுக்கு எடுத்துரைத்தது போல நாமும் நமது விசுவாசத்திற்கு வரும் எந்த ஒரு பிரச்சனையிலும் சமரசம் செய்துவிடாமல் விசுவாசத்தில் நிலைத்திருந்து கிறிஸ்தவ கோட்பாடுகளை முழுமையாக விசுவசித்து வாழ்ந்திட இந்த புனிதரிடம் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம். அதன் வழியாக இறைவனின் அருள் ஆசீர் நிறைவாக பெற்றிடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிலேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லை. நல்ல எபிலேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனு
உலகமும் அன்பும் கொண்டீரே.